உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே இப்ப புதுசா ஒரு பிரச்சனை. என்னடா சொல்ற? சங்கவியை தான் பார்க்க போயிட்டு இருக்க. இந்த நேரத்திலயா? அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பவித்ரா. சங்கவி ரூம்குள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாளா. என்னடா சொல்ற? முதல்ல இத சொல்லாம இவ்வளவு நேரம் ஏன் கதையை கேட்டுக்கிட்டு இப்ப சொல்ற? சங்கவி கதவை திறக்காம உள்ளே இருக்காளா? ஏய், அவ ஏதாவது கோவத்துல உட்காந்துருப்பா பவித்ரா. நான் போய் கூப்பிட்டதும் கதவை திறக்க போறா? இல்ல ஆதி, எனக்கு அப்படி தோணல. எனக்கு சங்கவிய பத்தி தெரியும். உனக்கு யார் இத சொன்னா? ராதா ஆண்டி தான் கால் பண்ணாங்க. நான் போன் பண்ணாலும் சங்கவி எடுக்க மாட்டேங்கிறா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அவ பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றா. கதவை மூடிட்டு உட்கார்ந்திருக்கா. இவ்வளவு நேரம் கதவை திறக்கலன்னா எனக்கு பயமா இருக்காது. நானும் வரேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லாம எப்படி? அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல கிளம்பு, லேட் பண்ண வேண்டாம். அதி வா, வாடா வா. என்ன சொல்லிட்டு போகட்டும், முதல்ல சங்கவிய பாப்போம். வா. நில்லுங்க. எங்க வந்தீங்க ரெண்டு பேரும்? அவங்கள ஒண்ணும் சொல்லிடாதீங்க. நான் தான் ஆதிக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஓ, எங்கிட்ட சொன்னது போதாதுன்னு இவனை வேற கூப்பிட்டு இருக்கியா? என்னவோ, நான் கூப்பிட்டாதான் உன் பொண்ணு கதவு திறப்பான்னு சொன்ன, இப்ப இவனை கூப்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு முகத்தை பாக்கணும். எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்துல இருக்கேன். பவித்ரா, நல்ல வேளை நீயும் வந்தம்மா. போங்க, போய் பாருங்க சீக்கிரம். ராதா, அவங்க போக கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. சார், இது உங்க வீடுதான். உங்க அனுமதி இல்லாம நாங்க உரிமை எடுத்துக்க கூடாதுதான். ஆனா சூழ்நிலை சரியில்லை சார். சங்கவி என்னவனாலும் பண்ணுவா. அவளை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். என் பொண்ண பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும் சொல்ற. ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே நான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளோட பிடிவாத குணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா அந்த ஏமாற்றத்தை அவளால தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணிக்குவா. அத நாங்க நிறைய தடவை நேர்லயே பாத்திருக்கோம். அதனாலதான் பதறி போய் வந்தோம். என்ன வேணும்னாலும் திட்டுங்க, சத்தம் போடுங்க, கோவப்படுங்க. ஆனா இப்ப நாங்க சங்கவிய காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கோம். பிளீஸ் சார், எங்களுக்கு கொஞ்சம் அனுமதிங்க. பிளீஸ் சார். ஆதி, நீ போய் கதவை தர. போ ஆதி, போ.
சங்கவி 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 தோலை சங்கவி 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 கதவ தோற சங்கவி சங்கவி கேக்குதா கதவ தோற சங்கவி 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 கேக்குதா சங்கவி ஆதியும் பவித்ராவும் வந்திருக்காங்கம்மா சங்கவி திறக்க மாட்டேங்கிறாளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சங்கவி சங்கவி கேக்குதா ஏய் சங்கவி சங்கவி கதவ தோற போய் கொஞ்சம் எப்படி வா ஆண்டி நீங்களும் ஆண்டி ஒண்ணாகாது சங்கவி கதவு தரமா சங்கவி கதவு தோற சங்கவி